கோவிலை சுற்றி ஏன் வலம் வருகிறோம்? கோவிலை சுற்றி வலம் வருவதற்கான காரணங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நம்முடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் மற்றும் கவலைகள் இருந்தால் கோவிலுக்கு போவது வழக்கம். கோவிலுக்கு சென்றாலே மன நிம்மதி கிடைக்கும். நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தது போல ஒரு தைரியம் பிறக்கும். பொதுவாகவே கோவிலுக்கு சென்றால் பிரகாரத்தை சுற்றி வருவது வழக்கம். அந்த வகையில் கோவிலை சுற்றி வலம் வருவதற்கான காரணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்களில்தான் கோவில்கள் இருக்கும். கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று அழைக்கப்படும் மூலவர் சிலைதான் இந்த மைய பகுதியில் வீற்றிருக்கும். இந்த இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்த மற்றும் நேர்மறை அதிர்வுகள் அதிகம் காணப்படும் இடமாகும். கடவுள் வழிபாட்டின் முழு பயனையும் அடைய நம் முன்னோர்களும் சித்தர்களும் சில வழிமுறைகளை அறிவுறுத்தியுள்ளனர். இவைகளை பின்பற்றினால் கோவிலின் ஒவ்வொரு செயல் மற்றும் கட்டமைப்புகளுக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டு முழு பயனையும் பெற முடியும். கோவிலை வலம் வருதல், தோப்பு கரணமிடுதல், கும்பிடுதல் முதலியவை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எளிதில் செய்யக்கூடிய ஓர் உடற்பயிற்சியாகும். இதன் மூலம் நமது உடலின் சக்தி அதிகரிக்கும். கோவிலை சுற்றி வருவதன் மூலம் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். கோவிலை சுற்றி 3, 5 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் வலம் வரலாம். எண்ணிக்கை கணக்கிற்காக மட்டும் வேகமாக கோவிலை வலம் வருதல் பயனற்றது. மேலும் கோவிலை வலம் வரும்போது தீய எண்ணங்களுடனும் பிறருடன் பேசிக்கொண்டும் செல்போனில் பேசிக்கொண்டும் வலம் வருதல் கூடாது. நிதானமாக பேசாமல் இறை உணர்வுடன் வலம் வருதல் வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மட்டுமே இறைவனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமின்றி கோவிலை வலம் வரும்போது முன் ஜென்மங்களில் செய்த பாவமும் அழிந்துவிடும் என்பதும் நம்பிக்கையாகும். கோவிலின் பிரகாரத்தை முழு மனதோடு சுற்றி வரும்போது கோவிலின் அலைக்கதிர்கள் நமது உடல் ரோமக்கால்கள் வழியாக சென்று நேர்மறையாக செயலாற்ற உதவுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையால் நீங்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த முறைகளை பின்பற்றுங்கள். இறை நம்பிக்கையோடு இறைவனை வழிபடும் போது நீங்கள் நினைக்கும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் இறைவனருள் உங்களோடு இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மன புத்துணர்ச்சியும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.